இந்த கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே துரோகம் செய்திருக்கிற, இன்றைக்கு கழகத்தை பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிற, கழகத்திற்கு கம்பீரத்தை குலைத்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே தெய்வமாக வணங்குகிற நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவருடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித் தமிழையா எடப்பாடியார் அவர்களை சாத்தான் மேதம் ஓதுகிறது என்கின்ற அடிப்படையிலும், துரோகம் விசுவாசம் என்பதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தார்கள், அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பதில் சொல்கிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 புரட்சித் தமிழையா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி களத்திலே நிற்கிற போது 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம், 43 சட்டமன்றங்களிலே 192,000 வாக்குகளை பெற்றிருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும், புரட்சித் தமிழையா எடப்பாடி அவர்கள் நாடு போற்றுகிற முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 8வது முறையாக கிடைத்திருக்கும். 11 முறை சட்டமன்றத்தில் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறது, புரட்சித் தலைவருடைய தியாகத்தால், புரட்சித் தலைவி அம்மாவுடைய தியாகத்தாலே. ஆகவே இந்த துரோகத்தை செய்தது சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் என்பதையும், அவருடைய தேனி மாவட்டத்திலே அவர் கழகத்தினுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு ஆண்டிப்பட்டியிலே ஏன் வெற்றி பெறவில்லை, அப்படியானால் அது சூழ்ச்சியின் துரோகத்தினுடைய அடையாளமாகத்தான் ஆண்டிப்பட்டியிலே புரட்சித் தலைவர் அமெரிக்காவிலே படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சோதனை காலத்திலே வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதியிலேயே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டு 4 தொகுதிகளிலே 1 தொகுதியிலே அவர் போட்டியிட்டதிலே மட்டும் வெற்றி பெற்று 3 தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடை செய்த காரணமாகத்தான் அன்றைக்கு 43 தொகுதிகளிலே 192,000 நூலிலையில் ஆட்சி பறிபோனது. ஆகவே இவர் நன்றி பற்றியோ விசுவாசத்தை பற்றியோ புரட்சித் தமிழர் கழகத்தினுடைய காவல் தெய்வம் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அண்ணன் ரவிச்சந்திரன் அவருடைய தலைமையிலும் ராஜவர்மனுடைய முன்னிலையிலும் நடைபெற்ற கூட்டத்தில் நான் பேசியதை திரித்து ஒட்டி அவதூறாக நாங்கள் தெய்வமாக வணங்குகிற இன்றைக்கு புரட்சித் தமிழரையா எடப்பாடியாரை பற்றி அவதூறாக நான் பேசியதாக, ஏனென்றால் இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா இடுகிற கட்டளையை இதயத்திலே சுமந்து தலைமையில் கொண்டு கழகப்பணி ஆற்றுகிற 2 கோடி தொண்டர்களிலே நானும் ஒரு சாமானிய தொண்டன். ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற என் தந்தையாருக்கு பின்னாலே சட்டக்கல்லூரி தொடர்ந்து புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் மாணவரணி செயலாளர், இளைஞரணி செயலாளர், அம்மா பேரவை செயலாளர், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக பணியாற்றுகிற அரிய வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு நான் கனவிலும் நினைவிலும் எதிர்பார்க்காத என் பிறவி பயனை அடைகின்ற வகையில் 52 ஆண்டுகள் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு இந்த சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய ஒரு எளிய தொண்டனை சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியினை, பணியினை, வாய்ப்பினை, பொறுப்பினை இன்றைக்கு புரட்சித் தமிழைய எடப்பாடியார் அவர்கள் தாயுள்ளத்தோடு ஜனநாயகத்தின் மாண்பை காக்கின்ற வகையில் அம்மாவின் மறுவடிவமாக, புரட்சித்தருடைய மறுவடிவமாக வழங்கியிருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத துரோகிகள், அதை பொறுத்து கொள்ள முடியாத விசமிகள் இந்த நியூஸ் சேனலில் செய்தி வெளியிட்டதை போன்ற ஒரு ஃபேக்ட் நியூஸை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து இன்றைக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மதுரை அவரிடத்தில் நாங்கள் ஒரு புகார் மனுவை எங்கள் மாவட்ட கழகத்துடைய துணை செயலர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க இது அவதூறாக பொய்யான செய்தி. திரித்து வெட்டி ஒட்டி ஓ பன்னீர்செல்வத்தை சொன்னதை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் இதை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திலே சட்ட ரீதியாக வழக்கு நாங்கள் தொடுப்போம். ஆகவே நியூஸ் சேனல் இந்த செய்தியை வெளியிடவில்லை என்று அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் இது குறித்து அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இல்லை, அவர்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள், விசமத்தனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களும் இதுக்கு ஒரு மறுப்பை வெளியிட வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் என்கிற துரோகி இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் இசை சுப்பையா அவர்கள், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், அண்ணன் மகேந்திரன் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் அவர்கள், தமிழரசன் அவர்கள், மாணிக்கம் அவர்கள், எஸ் சரவணன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கு புரட்சித் தமிழையா எடப்பாடியார், குறிப்பாக பாண்டிய மண்டலம் இன்றைக்கு புரட்சித் தமிழையா எடப்பாடியாருடைய
கோட்டையாக அம்மாவுடைய கோட்டையாக புரட்சித்தருடைய கோட்டையாக மீண்டும் விஸ்வரூபம் எடுப்பதை பொறுத்து கொள்ள முடியாத விசமிகள் துரோகிகள் கழகத்தை காட்டி கொடுத்த எட்டப்பர்கள் இன்றைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியரை பற்றி அவதூறு பரப்புவதை நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கின்றோம். இது தொடர்மையானால் புரட்சி தமிழ் எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சருடைய ஆணையை பெற்று வெளியிடுகிற அந்த தூண்டுகோலாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வருடைய வீட்டையே நேரிலே வந்து முற்றுகையிட்டு அவர் எங்கும் நடமாட முடியாத ஒரு நிலையை இந்த தமிழகத்திலே அவர் சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் நாளைக்கு சொல்லியிருக்காங்க, அது ட்ரஸ்டி எல்லாம் வருவாங்க, பொதுச் செயலாளர் ஆணை பெற்று நாளை அது அறிவிப்பு வெளியாகும்.